திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. பத்திரிகையாளர்கள் கேட்ட சரமாரி கேள்விக்கு தலைவர் படுபயங்கரமா பதில் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரஸ் மீட் தான் உள்ள நடந்திருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் முறையா. அப்படி என்ன சரமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள்? தர்ஷன் பிக் பாஸ் வீடு விட்டு வெளியே போனதுக்கு வனிதா சொன்ன மாதிரி செரின் தான் காரணமா, இல்ல சேரன் ரியாக்ஷன் மாதிரி வனிதா தான் காரணம்? ரெண்டு ரெண்டு வாரம் போய் சோழிய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வீடு விட்டு வெளியில போன எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பிச்சிட்டாரு. அப்படி உள்ள வந்தனையுமே வந்து நிறைய விஷயங்கள் செம்ம காமெடியாவே நடந்துச்சு. அப்படி ஒரு வேளை நீங்க அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படிங்கிறத உள்ள சொல்றேன். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ 101வது நாள். பிக் பாஸ் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லயும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரஸ் மீட்டே ஏற்படுத்திருக்காங்க இங்க பிக் பாஸ் சீசன் 3ல. அந்த அளவுக்கு பார்க்கும்போது அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து உட்காந்து கடைசியா கேப்டன்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா, மலேசியா, அப்போ தமிழ்நாடு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு, அடுத்து கர்நாடகா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாலு பேர்த்து அங்கே வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்குல பார்க்கும்போது கடைசி ஃபைனலிஸ்ட் இவங்க தான் வரணும்னு முடிவு பண்ண மாதிரியே இருந்துச்சு. அது மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் அதை தாண்டி என்னன்னா சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களின் சரமாரி கேள்வி அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் சாண்டி என்ன கத்துக்கிட்டீங்க பிக் பாஸ் வீட்டில் வந்து அப்படின்னு கேட்டாங்க. இது ஆல்ரெடி சொல்லிட்டாரு பிக் பாஸ் என்ன சமைக்கிறது கத்துக்கிட்டேன், அப்புறம் ஃபேமிலியில என்ன தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசி ஒரு ஒரு மாசம் சொல்லிட்டு இருப்பாரா, ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அது ஒரு கேள்வி வேற வச்சிருந்தாங்க. அப்புறம் சாண்டி நீங்க பண்றது எல்லாமே வந்து ரொம்பவே பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற கேள்வி ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுவும் வந்து அப்பயே சொல்லிட்டாரு பிக் பாஸ்ல முன்னாடி இந்த கேள்வி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பயே சொல்லியிருந்தாரு என்ன, இதுதான் நானு இப்படிதான் ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும், இது நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி அப்படிங்கிற லெவலில் வந்து சாண்டி கன்வே பண்ணாரு. அடுத்து லாஸ்ட்லயே ஆட்டேன், அப்புறம் லாஸ்ட்லயா அப்புறம் உங்களுக்கும் செரினுக்கு இடையிலே ஏதோ ரிலேஷன்ஷிப்லாம் ஆயிட்டு இருந்துச்சு, முன்னாடி ஒரு கேங்கா இருந்தீங்க திருப்பி கேங்கெல்லாம் குறைஞ்சிச்சு, அப்ப அங்கிருந்து இந்த எல்லாருமே திருப்பி மிங்கிலாக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு, நம்ம இதெல்லாம் பார்த்ததுதான் கரெக்ட். அங்க ஒருத்தர் இல்லாட்டினா சேர்ந்தா ஆகணும், அப்புறம் வேற என்ன பண்றது, இது ஒரு கேள்வினு வேற வந்து கேட்டுக்கிறாங்க. குறிப்பா எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவினுக்கும் லாஸ்ட்லயா உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன பண்ண போறீங்க வெளியில போய் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தா, அதை பத்தி கேட்கல. உனக்கும் செரினுக்கு என்னமா ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த அப்படியே முக்கியனுக்கு வந்தோம்னா முக்கியனுக்கு அதே கேள்விதான், அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க அடுத்து என்ன பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு. அவரோ தெரியுமே ஆல்ரெடி அவர் சிங்கர், ஆல்ரெடி நிறைய ஆல்பம் எல்லாம் பண்ணிக்கிறாப்ல, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறாரு. வெளியே ஆல்ரெடி அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க, வெளியில வந்து அதான் கண்டினியூ பண்ண போறாரு. அதுக்கு தெரியும் முகேன் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான், நீங்க வந்து என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டது அதுதான் அதே ரிப்ளை தான். மறுபடியும் என்ன விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு, குறிப்பா முகேன்ட்டே வந்து வந்துச்சு, லாஸ்ட் லேட் இருந்து வந்துச்சு. ஏன்னா விகிதம் பத்தி கேட்டாங்க இல்லையா, பழைய பிக் பாஸ்ல வந்து பார்த்தோம்னா பிக் பாஸ் ஒன்ல வந்து ஜென் ஒருத்தர் அடிச்சாரு, அடுத்து இவங்க அடுத்த லேடிஸ் அவங்க அடிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இங்க வந்து சரி விகிதத்தில் இருக்கீங்க ரெண்டு பேருமே. அப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, அங்கேயும் வேற வந்து ஹியூமனிட்டி, அது வந்து ஹியூமனிட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஓ ஓ பயங்கரமா செம்மையா இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆன்சர்லாம். ஆனா பிக் பாஸ்ல வந்து கொடுக்குற ஆன்சரா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது இந்த கேள்வி எல்லாத்தினையும் ஓகே கொஞ்சம் அப்படி தட்டி எடுத்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் கேட்டார் கடைசியாக ஒரு கேள்வி, அப்படி ஆல்ரெடி அவரே வந்து செரினுக்கு ஒரு கேள்வி கேட்டார், அதை பார்க்கும்போது தான் இருந்துச்சு. செரின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அங்கே ஒரு சிரிப்பே வராத வரைக்கும் ஒரு ஜோக் சொன்னாங்க, பட் கம்பெனி கொடுக்குற மாதிரி சிரிப்பு சிரிச்சாரா அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் தெரியல. அவரெல்லாம் பிக் பாஸ் பார்த்துருக்காரா என்னன்னே தெரியல. அப்புறம் கடைசியாக அந்த கேள்வி சொன்னாங்க, அவரே தான் ஒரு கொஸ்டின் கரெக்டாக கடைசியாக ஒரு தெளிவான ஒரு கேள்வி கேட்டார், ஆஹா வந்துட்டாரியா ஃபார்முக்கு வந்துட்டாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கன்னா லாஸ்ட்லேயே கேட்ட கொஸ்டின் லாஸ்ட்லயா, அப்புறம் ஓகே ஒரு பொண்ணா இது பண்ணிருக்கீங்க வெளியில போய் உங்க அப்பாட்ட என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்கும் போது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க பாருங்க, உள்ள போயிட்டு அப்படியே கொண்டு வந்து ஆல்ரெடி முதல்ல சொல்லிருக்காங்க இல்லையா, இங்க வந்து 24/7 நாங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், உங்களுக்கு காமிக்க போறது ஒரு 1.5 மணி நேரம் தான், இந்த ஃபுட்டேஜ்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நான் வந்து எங்க அப்பாட்ட போய் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நான் கன்வே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் எங்களோட ரிவ்யூ எடுத்து பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20வது வாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கவின் போன அளவுக்கு லாஸ்ட்லியா கவின் லாஸ்ட்லியா கவின் லாஸ்ட்லியா கவின் சொல்லியிருப்போம், முழுக்க முழுக்க அவங்கள பற்றி தான் காமிச்சிட்டே இருந்துக்கிறாங்க. பட் இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற வர தெரியல. பிப் அவரே அவங்க அப்பா யோசிச்சிருப்பாரு, இன்னும் இது இல்லாமல் நீ எக்ஸ்ட்ரா வேறு பேசுகிறியா, நீ வீட்டுக்கு அவனை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா நினச்சிருப்பாரு. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அந்த தரமான ஒரு கேள்வி கடைசியாக கேட்டாலும் அவங்க வந்து கடைசியாக சுற்றி விட்டாங்க மறுபடியும், அப்பா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் அது எப்படி தான் இருக்கு என்ன இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி தான் முடிச்சு விட்டாங்க. ஏன்னா கேட்ட கேள்விகள்லாம் அப்படி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. டோட்டலாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிக் பாஸே சொல்லி இந்தார் இந்த கேள்வி வந்து உனக்கு நீ தான் கேட்குற நீ தான் கேட்குற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க இந்த ப்ரெஸ் பீப்பிளாக உள்ள அனுப்பிச்சு விட்டதுக்கு வந்து நாங்கள் அந்த ரிவ்யூ பண்ணிருக்கீங்க இல்லையா, அங்கங்கே நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களெல்லாம் உள்ள விட்டுருந்தா கொஞ்சம் அப்படி மஜால் குஜாலாக வந்து கண்டென்ட் நிறையா கொடுத்துருப்போம். பட் அந்த இடத்து பார்க்கும்போது எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு தான் ஃபைனலாக தான் எங்களுக்கு தோணுச்சு.
தர்ஷன் எடிட் ஆகி வெளியே போனதுக்கு காரணம் வனிதா சொன்ன மாதிரி செரினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இல்ல சேரன் அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை பத்தி விஷயமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தான் சேரன் கன்வே பண்ணிக்கிறாரு. இதை யாருல யாரோடது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஸோ நார்மலா வனிதா உள்ள என்டர் ஆகும் போதே பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு இங்க கன்வே பண்ணியே ஆயிரணும் அப்படிங்கிற விஷயத்துல அது நிறைய புது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா நான் கிளாரிஃபை பண்றேன் கண்டிப்பா, அது வந்து என்னன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனா நான் சொல்லி ஆகணும் எந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நீ எனக்கு ஃப்ரெண்டு அந்த விஷயத்துல நான் வந்து யார் மேல தப்பு அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவேன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வந்து அப்படியே பிளான் பண்ண விஷயத்தை தான் கன்வே பண்ணிக்கிறாங்க. தர்ஷன் வெளியே போனதுக்கு காரணம் செரின்னா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ வனிதா இதுல என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இதை வந்து ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அஃபேர் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை வந்து டூவா ஆன மாதிரிதான் வந்து கடந்த சில வாரங்களா வனிதா போனதுக்கு அப்புறம் விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, அதை பார்க்கும்போது இது லவ்வே தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்த தான் வந்து இங்க திருப்பி தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தான் உள்ள வந்துக்கிறாங்க. பட் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரின் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க தெளிவா, ரிலேஷன்ஷிப்பு இந்த அஃபேர் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு தனி வேர்டு, அஃபேர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொமான்ஸா ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஓகே ஃபைன் நம்ம அப்படின்னு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போகும் இல்லையா. அதை பார்க்கும்போது தெரியும் இது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். அப்படி இருந்தாதான் வந்து அதுக்கு பேர் அஃபேர், அதுக்கு நீயா ஒரு பேரை டிசைட் பண்ணி நீயா சொல்லிட்டு இருக்கிறாத அப்படின்னு சொல்லிதான் செரினோட வாதமா இருந்துச்சு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது என்னன்னா வனிதா சொன்னதுல தர்ஷன் வெளியே போனதுக்கு காரணம் செரின் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரெண்டு பேத்துக்குமே பங்கு இருக்குது, இந்த விஷயம் நடந்ததுல வந்து கண்டிப்பா செரினுக்கும் பங்கு இருக்கு தர்ஷனுக்கும் பங்கு இருக்கு இல்லையா. வனிதா டோட்டலா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷனை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து செரினை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா செரினை தப்பு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா தர்ஷன் மேலையும் தப்பு சொல்ற மாதிரிதான் ஆகுது வனிதா சொல்ற விஷயங்கள். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஜெனினா இருந்திருக்காங்க அவங்க இதுல, ஈவன் கமலும் அதை பாராட்டி இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது வனிதா செரினை தப்பு சொன்னா அது பாதி விஷயம் கண்டிப்பா தர்ஷன் மேல போய் சேரும் அப்படிங்கறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட். டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷன் வெளியே போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னு ஃபைன் பண்ணணும், யாரா இப்ப காரணம் கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா செரினை காரணமா சொல்றத விட கண்டிப்பா வனிதாவோட வனிதா தான் வந்து இதுக்கு முழு முக்கிய காரணம் அப்படின்னே கொண்டு போகலாம். ஏன்னா இந்த விஷயத்த எடுத்து ஒரு பூதாகரமா ஆக்குனது அவங்க தான். அப்படி பார்க்கும்போது தர்ஷன் வெளியேற்றதுக்கு காரணம் வந்து வனிதா தான். யார் வந்து கண்டிப்பா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் தான். தண்டா போடாங்க இதை பத்தி என் பர்சனல் விஷயங்களா, தயவு செஞ்சு அமைதியா போயிருங்க. ஏன்னா போகும்போது அதாவது சொல்லிட்டு போயிருக்காப்புல இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தர்ஷன் தான் வந்து இதுல வந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். அடுத்து பிக் பாஸ் பிளான் படி அது மீதி இருக்க எல்லாத்தையும் உள்ள அமைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த விதத்தை பார்க்கும்போது என்ன பாட்டு போட்டாங்கன்னா ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு அங்கிருந்து செரினோட ரியாக்ஷன் வேற வந்து ஓப்பன் த பாட்டிலா ஏதோ அடுத்த பார்ட்டி அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா வினை உள்ள இருந்து வெளியிலிருந்து உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. அந்த விதத்துல யாராவது உள்ள வரும்போது என்னென்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி உள்ள என்ட்ரானாங்க, அந்த அளவுக்கு யாருமே வந்து ஹக் பண்ணியோ இதை பண்ணியோ அந்த அளவுக்கு அவங்களை வெல்கம் பண்ணவே இல்லை ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்து சாக்ஷி உள்ள வந்தாங்க, வழக்கம்போல யார் போவாங்க செரின்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கள போய் வெல்கம் பண்ணாங்க. அடுத்து அபி எல்லாத்தையுமே அவங்க எப்பவுமே லாஸ்ட் டைம் வந்தபோது நீட்டாக வந்து உள்ள வந்துட்டு போனாங்க, அதே மாதிரி உள்ள இப்போ வந்தப்பையும் எல்லாத்தையும் ஜெல்லாயிட்டு ஏன்னா நல்ல ஒரு கேரக்டரை பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த விதத்தில் வந்து உள்ள வந்துட்டு போனாங்க. அடுத்து சேரன் உள்ள வந்து நீ கப்பக்கப்பும் தூக்கிட்டாரு முக்கிய டக்குன்னு தூக்கிட்டாப்புல வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் செரின்னு போய் கட்டி பிடிச்சாங்க. அதில் அது அடுத்து யார் அப்படின்னா தேர்டு என்ட்ரி மறுபடியும் மூன்றாவது முறையாக மறுபடியும் என்ட்ரு ஆகிறாங்க. அதுல யாரு அப்படின்னா வனிதா, அப்பயே அலாட் ஆயிருக்கணும் ஓடி போய் எல்லாரும் ஹக் பண்ணாங்க. ஏ தம்பி பிக் பாஸ் எந்த பிளான் நினைச்சுப்பான் தெரியுமில்ல, அது கடைசி வாரம் என்றாலும் நீ ஒண்ணுமே பண்ணல ஏதாவது வேணுமா இல்லை எங்களுக்கு அந்த விதத்துல உள்ள இறக்கி இருக்காரு. எல்லாமே ஹக் பண்ணாங்க பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன என்ன எந்த விஷயத்துக்காக உள்ள அனுப்புனாரோ அதை வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கஸ்தூரி உள்ள சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா வனிதா நீ எந்த வேலைக்கு வந்தியோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்க பண்ணு வனிதா வனிதாவா இருக்கிற அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க இல்லையா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி என்னன்னா உள்ள நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சாக்சியும் லாஸ்ட்லியாவும் கட்டி பிடிச்சாங்க. அதுல வேற ஒரு வார்த்தை வேற சொன்னாங்க, உனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு விஷயங்கள் நல்லபடியாக ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு பி ஹாப்பி இதா அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டாங்க லாஸ்ட்லியோட அப்பா அம்மாட்ட பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த விதத்துல அவங்களை ஹக் பண்ணி சொன்னாங்க. சேரன் அந்த விஷயம் அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி போதும்டா சாமி இனிமேல் வனிதாட பேச முடியாது எந்திரிச்சு போயிட்டாரு. அதுல இன்னொருத்தர் ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அபியோட தான், சாமி டே கடவுள் துறங்கடா ஏன்டா நீங்க பிடிச்சி டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கன்னா உள்ள அந்த நடந்துச்சு இல்லையா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க என்னென்ன விஷயங்கள் சண்டையெல்லாம் நடந்துச்சு. ஆனா பிக் பாஸ் தெளிவான ஆளு பாப்பா அந்த புதை வீடியோ போட்டு விட்டார் என்னென்ன விஷயம் சண்டை நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப பாரு கையை முறுக்குவான் பாரு குத்த போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஏத்துற மாதிரியான அந்த வீடியோ இருந்துச்சு. அடுத்து யாரு அப்படின்னா வந்து கஸ்தூரி தான், உள்ள சேர்த்துக்கவே இல்லை ஆட்டில சேர்த்துக்கவே இல்லை அங்க வனிதா வந்தனே உள்ள வந்துட்டாங்க போல ஏன்னா வெளியில ஆல்ரெடி பாத்துருக்காங்க ரெண்டு பேருமே
யாரோட அவங்களோட பார்த்து வந்துருப்பாங்க. அந்த விதத்துல தயவு செஞ்சு வெளியில போங்க. ஒட்டு கேட்க வராங்க, கொஞ்சம் அப்படின்னா வந்து கேட்டுருந்தாங்க. இந்த அளவுக்கு டீசெண்டா வந்து உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம உள்ள வந்தானுங்க தயவு செஞ்சு வெளியில போங்க அப்படின்ட்டாங்க. ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க கஸ்தூரி உள்ள கூட்டு போய். ஸோ பார்க்க ரொம்ப சங்கடமாவே இருந்துச்சு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது இன்னைக்கு வனிதா வச்சு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பிக்பாஸ் அவருடைய இதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலா பார்க்கும்போது இந்த பிக்பாஸ்க்குடைய பர்மனன்ட் எம்ப்ளாயா வந்து வனிதா ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாரும் கேட்டிருக்கீங்க இல்லையா, அடுத்த பிக் பாஸ் யாரை ஹோஸ்ட் பண்ண போறாங்க போறாங்கன்னு. ஒருவேளை வனிதா வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா. அடுத்த செக்மெண்ட் பிக் பாஸ் சீசன் 3 அவார்ட் ஆஃப் தி டே. அடி வாங்குனது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு யாருக்கு நாங்க அவார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா யாரை நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா யாரை கொடுப்போம், என்ன வந்த வேலையை கரெக்டா பாக்கணுமியா அப்படிங்கிற லெவல தான் வந்து வனிதா இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால என்னன்னா லாஸ்ட் டைம் போகும்போது எவ்வளவு அழகா இருந்துச்சு வனிதாக ஒரு அம்மாவா கேரக்டரா எல்லாரும் போற்றி புகழ்ந்தாக இந்த மாதிரி கேரக்டர் வனிதாவுக்குள்ள வருகிறே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்ல விதமா அப்படியே பேசி வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆகா சூப்பர்மா வனிதா. ஏன்னா போ லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப கெட்ட குரோட வெளியில வந்தாங்க. பட் அடுத்த டைம் இப்போ வந்து அடுத்த தடவை போகும்போது கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ஏன் அப்போ உங்களுக்கு இந்த வேலை வனிதா மறுபடியும் அப்படி பண்ணணும்னு தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால வனிதாக்கு இந்த அவார்டை நாங்க கொடுக்குறோம். ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் கொடுக்குற ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. இந்த அவார்டு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம வேற ஒரு இருந்தாலும் தாராளம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. குறிப்பா அந்த நாலு பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகேவா, மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். விஜய் மார்க் பாய்.